விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக எம்பி திருச்சி சிவா சம்பந்தமே இல்லாமல் ஏதேதோ பேசியதால் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். பொதுமக்களும் அதிருப்தி அடைத்தனர். ஸ்ரீவல்லிபுத்தூர் ரதவேதியில் தென்காசி திமுக மக்களவை வேட்பாளர் தனுஷ்குமாரை ஆதரித்த திமுக எம்பி திருச்சி சிவா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வாக்கு சேகரிப்பை முறையாக செய்யாமல் கூட்டத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் ஏதேதோ பிதற்றியதால் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர். பிளாட்டினம் தங்கத்தை விட விலை அதிகம். நான் வெளிநாடு சென்றிருந்த போது முத்துக்கள் தெரியும் அல்லவா, நமக்கெல்லாம் தெரிந்தது செயற்கை முத்துக்கள் தான். அதிகபட்சம் பார்த்தால் சில ஆயிரங்களுக்கு தான் முத்தின் மதிப்பு தெரியும். நான் அசந்து போனேன். ஒரு முத்தினுடைய விலை 1.5 கோடி சொன்னார். கூட்டத்தில் திருச்சி சிவாவின் நீண்ட நெடிய பேச்சு மேடையில் இருப்பவர்களை குட்டாவி விட செய்தது. மேடையிலேயே கட்சி நிர்வாகிகள் செல்போனை பயன்படுத்தி பொழுதை கழித்தது தொண்டர்களை முகம் சுளிக்க செய்தது. மேலும் கூட்டத்தினரும் தூங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திமுக சார்பில் அக்கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கேள்வி கேட்ட பொதுமக்களுடன் திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜா கண்ணப்பன் பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட ஒருவர் எதிர்கேள்வி கேட்டதாக தெரிகிறது. உடனே மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.